வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கு வீடியோவிலையும் இனி வரப்போகிற வீடியோக்கள்லையும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான பணிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எனும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமானது பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. கான்ஸ்டபிள் பதவிக்கான காலியிடங்கள் மத்திய அரசின் பல்வேறு விதமான துணை இராணுவ படைகளிலும் மாநில அரசுகளின் செயலக பாதுகாப்பு படையிலும் உள்ளது. மொத்தமுள்ள 25,271 காலி பணியிடங்களுக்காக இவ்வறிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இப்பதவிகளுக்கான ஆரம்ப சம்பளம் 21,700, ஏழாவது சம்பள கமிஷனின் அடிப்படையில் பே லெவல் 3. 10 வகுப்பு தேர்ச்சியானது குறைந்தபட்ச கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச வயது 18 ஆகவும் அதிகபட்ச வயது 23 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 1/8/2021 வரை வயதானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆனது போட்டித் தேர்வின் அடிப்படையில் இந்த கான்ஸ்டபிள் பதவிக்கான பணியிடங்களை நிரப்ப உள்ளது. இப்பணியிடங்கள் மத்திய துணை இராணுவ படைகளின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் காலியாக உள்ளது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், CASF, இண்டோ டிபேட் அண்ட் பார்டர் போலீஸ், சாஸ்திரா சீமாபால், செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அண்ட் ரைஃபிள் மேன் இன் அசாம் ரைஃபிள் போன்ற துணை இராணுவ படைகளில் காலியாக உள்ளது. செக்ரட்டரியேட் பாதுகாப்பு படையினருக்கான காலி பணியிடங்கள் ஆல் இந்திய அளவிலும், மத்திய துணை இராணுவ படையினருக்கான காலியிடங்கள் அந்தந்த மாநிலங்களில் உள்ள காலியிடங்களுக்கு ஏற்றாற்போலும் நிரப்பப்பட உள்ளது. மத்திய அரசானது அதிகபட்ச வயது வரம்பில் பல்வேறு பிரிவினர்களுக்கு சலுகை வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 5 வயது வரையிலும், பொது பிரிவினருக்கு 3 வயது வரையிலும், முன்னாள் இராணுவத்தினருக்கு 3 வயது வரையிலும் சலுகைகள் வழங்கியுள்ளது. மேலும் பல்வேறு விதமான மத கலவரங்களில் பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகளுக்கும் வயது வரம்பில் சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் இராணுவத்தினருக்கு மொத்த காலியிடங்களில் 10% முதல்வருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணியிடங்களுக்கான தேர்வானது 3 முக்கிய படிநிலைகளை கொண்டுள்ளதாக உள்ளது. முதல் படிநிலையானது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், கணினியின் அடிப்படையிலான தேர்வாகவும், 2வது படிநிலை ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் PET எனும் உடல் வலிமையை சோதிக்கும் தேர்வாகவும், 3வது படிநிலை ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எனப்படும் தேர்வாகவும் உள்ளது. 3 படிநிலைகளையும் தேர்வு பெற்றவர்களே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எனப்படும் மருத்துவ பரிசோதனைக்கும் சான்றிதழ் பரிசோதனைக்கும் அழைக்கப்படுவர். போட்டித் தேர்வானது அகில இந்திய அளவில் நடந்தாலும் தமிழகத்திலிருந்து எழுதக்கூடியவர்கள் தமிழகத்தில் உள்ள தேர்வு நிலையங்களை தேர்ந்தெடுக்கலாம். புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி மற்றும் வேலூர் போன்ற இடங்களிலும் இருந்து தேர்வு எழுத தேர்வாளர்கள் அனுமதிக்கப்படுவர். தேர்வுக்கான தேர்வு கட்டணமாக ₹100 வசூலிக்கப்படுகிறது. எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்கள் தேர்வு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார்கள். பல்வேறு விதமான NCC சான்றிதழ் வைத்துள்ள தேர்வாளர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படுகிறது. சீத்தர சான்றிதழ் வைத்துள்ளவர்களுக்கு 5%, பீத்தர சான்றிதழ் வைத்துள்ளவர்களுக்கு 3%, ஏத்தர சான்றிதழ் வைத்துள்ளவர்களுக்கு 2% கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படுகிறது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் தேர்வு எனப்படும் கணினி அடிப்படையிலான தேர்வானது மொத்தம் 4 பகுதிகளை கொண்டது. பகுதி ஏவில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பகுதி பியில் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், பகுதி சியில் எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ், பகுதி டியில் இந்தி அல்லது ஆங்கிலத்தை உள்ளடக்கியது. பகுதி 1 25 என மொத்தம் 100 வினாக்களை உள்ளடக்கியது இத்தேர்வானது. வினாவுக்கு 1 மதிப்பென மொத்தம் அதிகபட்ச மதிப்பாக 100 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேர்வானது 90 நிமிடங்களுக்குள் எழுதி முடிக்கப்பட வேண்டும். அனைத்து வினாக்களும் குல்குறி வகையிலானது. முக்கியமாக தேர்வாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய 1, ஒவ்வொரு தவறான விடைக்கும் 0.5% மதிப்பெண்ணாவது கழிக்கப்படும். மேலும் தேர்வானது இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே இடம்பெறும். நண்பர்கள், விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியையும் விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதியையும் குறித்துக் கொள்ளவும்.
மேலும் இத்தேர்வு சம்பந்தமான பல்வேறு சந்தேகங்களை கீழே உள்ள இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இணையதளத்திலேயே நண்பர்கள் விண்ணப்பிக்கவும் செய்யலாம். ஆன்லைன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறையும் மேற்கூறிய இணையதளத்திலேயே குறிக்கப்பட்டுள்ளது. நண்பர்கள், போட்டித் தேர்வில் பங்கு பெற்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் வேறொரு வேலைவாய்ப்பு செய்தியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.